வணக்கம். நான் உங்கள் மங்கை. இப்பொழுது பற்களின் வரியை பற்றியும் அதனுடைய நிவாரணத்தை பற்றியும் பற்களை எவ்வாறு நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது, பல் போனால் சொல் போச்சு என்று முதுமொழிக்கு ஏற்ப பற்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். பித்தம் கபம் வாதம் அதிகரித்தால் பற்கள் கருமையாக மஞ்சளாக மாறும். வெண்ணிறமாக இருக்கும் பற்களில் ஏற்படும் பாதிப்பு தொண்டைக்கு பரவி சில சமயங்களில் இதயத்தையும் பாதிக்கும். எனவே பற்களை எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கணும். இனிப்பு அடிக்கடி சாப்பிடுவர்களுக்கு பல் சொத்தை அதிகமாக ஏற்படும். எனவே எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பிச்சு பல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். தேநீர் காப்பி போன்றவற்றை அடிக்கடி குடிப்பதும் குளிர்ந்த நீரை குடிப்பதும் கூடாது. பப்பாளி செடியின் இலையை எருக்கம் பாலை தொட்டு வலியுள்ள பல் மீது தடவி வர பல்வெளி தீரும். அதே மாதிரி அத்தி மரத்து இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு வெதுவெப்பாக இருக்கும்போது வாய் கொப்பிடிச்சாலும் வாய்ப்புண் சரியாகும். பல் ஈறுகளில் சீல் பிடிச்சாலும் சரியாகும். நந்தியாவட்டை வேரை எடுத்து அடிக்கடி பல்லினால் நன்றாகும் என்று வாயிலை அடக்கி வச்சு துப்பிவிட பல்வலி நீங்கும், இதய வீக்கம் சரியாகும். அதே மாதிரி பப்பாளி பழத்தை தொடர்ந்து 4-5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல் கூச்சம் நீங்கும். சர்க்கரை சத்தம் சேர்ந்து விடும் என்று பயம் வேண்டாம். வாய்ப்பு உள்ளவர்களுக்கு காரம் ஆகாது. முடிந்தவரை காரத்தை குறைத்து சாப்பிடுங்கள். தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் எளிதில் புண் ஆறும். அதே மாதிரி பற்பொடி வந்து நம்மளே கூட தயாரிச்சிக்கலாம். படிகாரம், சீமை சுண்ணாம்பு, கிராம்பு முதலியவற்றை நல்லா தூள் பண்ணி அடிக்கடி நம்ம பல்லில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா பல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10 கிராம் கடுக்காயில் தூள் சேர்த்து காய்ச்சினா மெழுகு பதம் வரும்போது முதலில் செய்த புங்கம்பட்டையை இடித்து தூளாக்கி நீர் விட்டு காய்ச்சி பாதியை வற்ற வச்சு அதில் வாயை கொப்பிடிச்சு வந்தோம்னா பல் கூச்சலாம் தீரும். மேற்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.